வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுறேன். விடி குரூப் வர்த்தக நுணுக்கங்கள்ல இன்றைய நுணுக்கங்கள் பத்தியும் நாளைக்கு நுணுக்கங்கள் என்னன்றதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான நிஃப்டி லெவல் கொஞ்சம்ல ரொம்பவே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸான 11,200 அந்த லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 11,200 ரெசிஸ்டன்ஸா இல்லனா சப்போர்ட்டா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இன்னைக்கு பேப்பர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் அதை பண்ணீங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம லெவல் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மேலே போயிட்டு அடுத்த லெவலான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 11,320 அதை நோக்கி பயணிக்குது. ஆனால் 256 அப்படின்ற ரேஞ்ச் வந்த பிறகு கீழே இறங்கி திருப்பி 11,200 கீழே பயணிச்சுட்டு திருப்பும் மேலே வந்து 11,200 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குது. இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணீங்க, நம்ம லெவல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத எனக்கு ஒரு சின்ன கமெண்ட்ஸ் கூட யாருமே போடலை. ஸோ அதால் எத்தனை பேர் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்ததே நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட லெவல்ஸை நீங்கள் எந்த ஒரு இதுவும் எடுக்காமல் ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தாங்க எங்களுக்கு. அந்த எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் டெய்லி போடுறேன். நீங்கள் நினச்சிக்கலாம், நான் ஒரு 10 நிமிஷம் இதை பேசுறதுக்கு காலைல 8 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் மார்க்கெட்டை அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங்கும் நியூஸுங்க பார்த்துட்டு இந்த வீடியோ போட்ட பிறகு நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்ற அப்டேட் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 10 நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 18 hours கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணத்தான் நீங்கள் இதை கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டு என் கூட ஃபாலோ பண்ணுறீங்களான்றத நான் இன்னிலேருந்து பார்ப்பேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு நம்மளுடைய லெவலை எல்லாருமே பார்க்குற மாதிரி என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ நேரடியாக நம்ம இன்றைக்கி என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆர்பிஐ ரேட் கட் பாலிசி அப்படி வந்ததால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஆர்பிஐ பாலிசி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க மார்க்கெட்டுக்கு நல்லது சொன்னால் கூட அது மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் வரும். அதே போல தான் கெட்டது சொன்னாலும் கீழே போயிட்டு மேலே வரும். அது வந்து நம்ம சரியாக கணிக்க முடியாது. அதை தான் இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லோ 11,127 இருந்து 11,256 அது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இன்னைக்கு 11,200 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அதைக்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கிறதால இதுக்கு மேலே மார்க்கெட் அடுத்தது எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஒன் டே க்ளோஸ் வச்சு நம்ம அதை ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடாது. 2-3 days க்ளோஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, நிஃப்டி பயணிக்கிறது முழுக்க முழுக்க 50 கம்பெனியை பேஸ் பண்ணி தான். இப்போ 50 கம்பெனியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அத்துப்படியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது ஃபர்தராக இன்னும் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், 50 கம்பெனியுமே. ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போது பேங்க் நிஃப்டி ஒரு வாரமாக 21,000 22,000 வரைக்கும் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கம்பெனியை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த கம்பெனியை வச்சு தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பயணிக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நான் 2 கம்பெனியை உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று ஐசிஐசிஐ பேங்க், ரெண்டாவது எஸ்பிஐ. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகிறதுக்கும்
கீழே இறங்குறதுக்கும் அதுடைய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு கம்பெனி தான் முக்கியமா நம்ம வாட்ச் பண்ணணும். எச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், எஸ்பிஐ. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாற மாற பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதால இதையும் நம்ம உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் அங்க நம்ம கரெக்டா டிராவல் பண்ண முடியும். நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பேங்க் நிஃப்டி நிஃப்டியுடைய லெவலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கடந்த ஒரு வாரமா 340 அப்படின்ற ஒரு லெவலை சப்போர்ட்டா ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு மேல வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல 362 அப்படின்ற லெவலை அது ஸ்ட்ராங்கா உடைச்சு மேல போக முடியல. ஸோ 363 அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேல ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 2-3 days க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் அது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 380 அண்ட் 385 அந்த லெவலுக்கு அது பயணிக்கும். இல்லைனா அது திரும்ப 340 வந்துட்டு 340 சப்போர்ட் ஆகலைனா ஃபர்ஸ்ட் டார்கெட் 330, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 320 அந்த லெவலுக்கு அது கீழே வரும். இந்த லெவலை நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதே போலதான் எஸ்பிஐ. எஸ்பிஐ 188 அந்த லெவல்ல இருந்து 200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த 1 week டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பிஐ இதுக்கப்புறம் எங்க பிரேக் அவுட் ஆகி மேல போகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அபவுட் 205க்கு மேல எஸ்பிஐ ட்ரேட் ஆனா மட்டும்தான் 220 வரைக்கும் வரும். சப்போஸ் நாளைக்கு 188 அந்த லெவலுக்கு கீழெல்லாம் எஸ்பிஐ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா முதல் சப்போர்ட்டான 180, அடுத்த சப்போர்ட்டான 170 அதை நோக்கி அது பயணிக்கும். ஸோ இதுதாங்க. இப்போ ஐசிஐசிஐ பேங்கை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது, 360 அந்த ரேஞ்சில் நிற்கிது. 363ன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இப்போ அது 360ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே தான் எஸ்பிஐ 190ன்ற சப்போர்ட்ல நின்றுகிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா அது நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 180 வரணும், இல்லைன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸான 205 வரணும். இங்கே தாங்க நீங்கள் மார்க்கெட்டை லேண்ட் பண்ணணும். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, எஸ்பிஐ சப்போர்ட்ல இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி எப்படி பயணிக்கும் இதுதாங்க. இந்த லெவலை நீங்கள் பாருங்கள். இப்போ எஸ்பிஐயும் கீழே இறங்குச்சுன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டி 21,000 நோக்கி வரும். சப்போஸ் ஐசிஐசிஐ பேங்க் அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது, எஸ்பிஐ இந்த சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 205 வருதுன்னா நான் சொன்ன 22,000 கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். இதுதாங்க. இப்படி தான் ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுடைய சப்போர்ட் அதோடைய ரெசிஸ்டன்ஸை எப்படி கட் பண்ணி மேலே வந்துகிட்டு இருக்கு, அது எல்லாம் பேஸான நிஃப்டி 50 எப்படி பார்த்துட்டு இருக்குன்றத பத்தி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ முதல் இதுவா நீங்க எஸ்பிஐ அண்ட் ஐசிஐசிஐ பேங்க பத்தி பாருங்க. இதே போல நான் சொன்ன லெவல் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நியூஸ் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம குறிஷியலாக பார்க்கணும்னா அந்த லெபனன் இதுதான் இன்னும் வந்து அதை வந்து தீவிரவாதி தாக்குதலாக அவங்க எதுவும் சொல்லலை. அப்படியே வந்தாலும் அது பெருசாக மார்க்கெட்டை பாதிக்கிற மாதிரி தெரியலை. ஸோ இன்னைக்கு ஆர்பிஐ ரேட் கட்டும் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இது வந்து பெருசாக இன்னும் மார்க்கெட்டை அந்த அளவுக்கு பாதிக்கலை. ஸோ அது நாளைக்கு இருக்கலாம், அதையும் வாட்ச் பண்ணுங்க. ரெண்டாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 11,200 க்ளோஸ் கொடுத்துருக்கு, மேலே வரதா இருந்தால் 11,320. சப்போஸ் நிஃப்டி கீழே விழுதுன்னா முதல் லெவல் சப்போர்ட்டே வந்து இப்போ மாறி இருக்கு, 11,120 அந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு வரும். அந்த சப்போர்ட் எடுத்துச்சுனாலும் மேலே வரும், இல்லை அந்த சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டான 11,050 அந்த ரேஞ்சு நோக்கி வரும். ஸோ 11,120 இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்க இடத்துலேருந்து மேலே வந்ததுன்னா 11,320 இந்த லெவலை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். நாளைக்கு எனக்கு இதெல்லாம் யார் வாட்ச் பண்ணுறீங்களோ மார்க்கெட் லைவ்லேயே எனக்கு கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்துட்ருப்பேன்.
கண்டிப்பா போடுங்க. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுதான் நம்மளுடைய சேனலுடைய வெற்றி. நம்ம லெவலை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எந்த அளவுக்கு அது ரீச் ஆகிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குன்றத நீங்க எனக்கு சொல்லணும். இதே தாங்க பேங்க் நிஃப்டி. 22,000 கட் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா மேல போகும், அப்படி இல்லைன்னா 21,000 நோக்கி வரும். ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்க, எஸ்பிஐ பாருங்க, ஐசிஐசிஐ பேங்கை வாட்ச் பண்ணுங்க. இனிமேல் கம்பெனியை பத்தியும் சொல்லுவோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவலை பத்தியும் சொல்லுவோம், பாருங்க. ரெண்டாவது, நம்ம சேனல்ல இப்போ ஃபேஸ்புக்லயும் இந்த யூடியூப் வீடியோ வருது. எங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கமெண்ட்ஸை நாளைக்கு நான் 100% எதிர்பார்ப்பேன். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க, இது ஒரு ட்ரைனிங் பர்பஸ், என்னோட டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.